மனித வாழ்க்கையில் ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்வது என்றது மிக மிக முக்கியம். புரிஞ்சு கொள்ளாமல் நம்ம அணுகிற போது எங்களுடைய அணுகுமுறை தவறாக அமைஞ்சிருது. எனவே கட்டாயமாக கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் புரிந்து கொள்வது கட்டாயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயுடைய உறவு சம்பந்தமாக ஆயிஷா எல்லாம் சொல்றாங்க. அதை சொல்லக்கூடிய சம்பவத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு இடையில் இருந்த புரிந்துணர்வு எப்படி இருந்திருக்கு என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளலாம். ஆயிஷா நாயி சொல்றாங்க, ஆயிஷா நாயை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா நீ எப்ப என்னோட செல்லமா இருக்கிறாய், நீ எப்ப என்னோட கோபமா இருக்கிறாய்ன்னு எனக்கு தெரியும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, அதை நீங்க எப்படி விளங்கிக்குவீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நீ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சத்தியம் பண்ணுகிற போது இப்ராஹிமின் இறைவன் மீது சத்தியமாக நீ சத்தியம் பண்ணா உனக்கு என்னோட ஏதோ கோபம் இருக்குதுன்னு அர்த்தம். முகம்மதின் இறைவன் மீது சத்தியமாக நீ சத்தியம் பண்ணா நீ என்னோட செல்லமா இருக்கிறாயின்னு அர்த்தம் சொல்றாங்க. அப்ப ஆயிஷா நாய் சொன்னாங்க, ஓ யா ரசூல்லா, நான் கோபமா இருக்கும்போது உங்களோட பேரை சொல்ல நான் விரும்பல, அதனால நான் அந்த நேரம் இப்ராஹிம் நபியோட பேரைத்தான் சொல்லிக்குவேன் என்று ஆயிஷா நாய் சொன்னாங்க. அப்ப மனைவியினுடைய அந்த பேச்சை வச்சு ஏதோ நம்ம மேல அவங்க ஒரு சின்ன கோபம் இருக்குது என்கிறத ரசூலுல்லாஹி விளங்கியிருக்கிறாங்க. இதுல இருந்து நம்ம இன்னொரு விஷயத்தை விளங்கலாம், என்னது? ஆயிஷா நாய்க்கு ரசூலுல்லாஹி மேலேயே சில கோபங்கள் வந்திருக்குதுன்னு சொன்னா நம்ம மனைவிமார் சில நேரம் நம்ம மேல கோபப்பட்டா நம்ம அதை பெருசா எடுத்துக்கலாமா? அதை நாங்க தூக்கி பிடிக்க கூடாது. நம்ம வீட்டை விட்டு வெளியே வைத்து வார நேரத்துல அந்த கோபம் அவங்களுக்கு மாறி இருக்கு. ஆனா இதுல மனைவிமார்கள் சில தப்பு விடுவாங்க. என்ன தப்புன்னு சொன்னா, கோபம் பட்டுட்டோம், மாப்பிள்ளை விட்டு விட்டு போயிட்டாரு, போகும்போது பேசாம போனாரு, இவங்க என்ன நினைப்பாங்கன்னா வார நேரமும் அவர் தான் வந்து பேசணும், நான் எதுக்கு பேசுறது, அவரோட அவர் தான் தவறு செஞ்சார், அவரே வந்து பேசணும், இப்படி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நான் முத பேசுறதா நீ முத பேசுறதான்ற இந்த தன்மான பிரச்சனை கௌரவ பிரச்சனைகள் வந்து சைத்தான் வந்து உள்ள நுழைறதுக்கு காரணம் அமைஞ்சிடும். அன்னைக்கு ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தாங்க, ஒரு மாப்பிள்ளைக்கு மனைவிக்கு இடையில பிரச்சனை, மாப்பிள்ளை அதிகால நேரத்தோடு எங்கேயோ பயணம் போக வேண்டியிருக்குது, கோபத்தில் படுக்கிறாங்க, மாப்பிள்ளைக்கு போயிட்டு டைமுக்கு எழுப்பிட சொல்றதுக்கு வாயால் சொல்ல இயலாது, வைஃபுக்கு பக்கத்தில் ஒரு கடிதத்தில் எழுதி வச்சுட்டார், காலை 4 மணிக்கு என்னை எழுப்பி விடவும் என்னை எழுதி அவங்க பெட்ரூக்கு பக்கத்தில் வச்சுட்டார். காலையில் கொஞ்சம் லேட்டாகி எழும்புறார், எழும்புனோடனே அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் வருது, எழுப்பிட சொல்லி எழுதி வச்சோம் அப்பயும் அவன் என்னை எழுப்பிடலை, 4 மணிக்கு எழுப்ப சொன்னால் இப்போ 5 மணி ஆயிடுச்சு என்று சொல்லி பார்க்குறாரு. பக்கத்தில் ஒரு தாள் எழுதி வச்சிருக்குது, 4 மணி ஆகிவிட்டது எழும்பவும் என்று அவன் எழுதி வச்சுட்டு போய்தான். எனக்கு நீங்கள் எழுதி தானே வச்சிங்க, உங்களுக்கு நான் எழுதி வைக்கிறேன். இப்படி ஏற்றுக்கு போட்டியான ஒரு வாழ்க்கை என்கிற அமைப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் சரிப்பட்டு வராது. ஒரு ஆள் ஏறி போகிற மாதிரி தான் அடுத்தால் இறங்கி போயிட வேண்டியதான். எங்களுக்கு முன்னால் உள்ளவர் கோவப்படுறாருண்டா நாங்களும் கோவப்படலாம், எப்பண்டா சண்டை பிடிக்கிறதா எங்களோட நோக்கம்னா கோவப்படலாம், சண்டையை தவிர்க்கோன்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னா சரி அவர் கோபத்துல கத்துறாரு, கத்தி முடியட்டும். ஒரு ஆள் கோபத்தை வெளிப்படுத்தும் போது அடுத்தவர் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. குடும்ப வாழ்க்கையில மனைவிமார்கள் அதிகமா அடி வாங்குற பிரச்சனை என்னன்னு சொன்னா மாப்பிள்ள பேச பேச ரிப்பீட் உடனே பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. அடிச்சதுக்கு பிறகு ஏதாவது வாயால பேசி பதில் சொல்லணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த நிமிஷமே உடனுக்கு உடனே ரிப்பீட் பதில் ஒன்று கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறதுனால குடும்ப வாழ்க்கையில் ஆணை விட பெண் கொஞ்சம் பலமாக இருக்கிறான், பேச இயலாத ஒரு ஆணுக்கு பேச இயலாண்டு அடுத்த கட்டம் அடிதடிக்க இறங்குவாங்க. அப்போ இந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம்? சரி அவன் வாய் இருக்கிற வரைக்கும் பேசி தொலையட்டும், எவ்வளோ பேசினாலும் திரும்ப இங்கே தான் வருவாங்க அவங்க, அவங்க கோபம் தணிஞ்சதுக்கு பிறகு நம்ம பேசிக்கலாம். எங்களோட நோக்கம் என்ன? நம்ம தரப்புடைய நியாயத்தை அவங்க விளங்கணும். கோபத்தில் பேசுனா அவனுக்கும் விளங்காது, நானும் ஒழுங்காக பேச மாட்டேன். பொதுவாக ஒரு மனிதனுக்கு கோபம் வந்தாலோ ரோஷம் வந்தாலோ ஆசை அதிகமானாலோ அந்த டைம்ல அவனோட அறிவில் மூன்றில் ஒரு பகுதி வேலை செய்யாது. அதனால தான் கோவப்பட்டவனே கண்ணாடி உடைக்கிறான், சாமான போட்டு உடைக்கிறான், அவன் காசு கொடுத்து வாங்கினது தானே, உடைச்சி முடிஞ்சதுக்கு பிறகு தான் அவருக்கு விளங்குது, இல்லை நஷ்டம் விளங்குது, அவரே சேர்ந்து அழுததுலையே பார்க்குறோம். ஏன்னா அந்த கோபத்தை உணர்ச்சிகள் அதிகமாகிற போது அறிவு சரியாக விளங்காது. இது கோபத்துக்கு மட்டும் இல்லை, ஒருவர் மேல அன்பு அதிகமானாலும் மூளையில் அறவாசியங்களுக்கு வேலை செய்யாது, அவர் விஷயத்தில் மூளையில் அறவாசியங்களுக்கு வேலை செய்யாது. எனவே உணர்ச்சிகள் அதிகமாகிற போது நம்ம முடிவுகள் செய்யக்கூடாது. அவர் கோபத்தில் பேசுறான்னு சொன்னா அவருடைய கோபம் தணியட்டும், தணிஞ்சதுக்கு பிறகு உங்க நிலையை நீங்க சொல்லுங்க.
பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொண்டா மனைவிமாருடைய முடிவுகளுக்கு ஆண்கள் பெருமளவுல முக்கியத்துவம் கொடுக்கறவங்களா தான் இருக்கிறாங்க. எவ்வளவு ஏசினாலும் வெளியே போனதுக்கு பிறகு நான் இவ்வளவு ஏசினாலும் அவன் பேசாம இருந்தாலே ஒரு பேச்சோட நான் நிப்பாட்டிட்டு இருக்கணுமே, நான் ஒன்றுமே சொல்லாம இருந்தாவே என்று அதுக்கு பிறகு அவன் வெளியே போய் தான் இறக்கப்படுவான். வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தான் கோபம் வெளியே வருது. வெளியே போறதுக்கு பிறகு நான் பேசினது தப்பா போச்சுது, கொஞ்சம் ஓவரா பேசிட்டனோ என்று சொல்லி வேற ஏதாவது வழியில கூல் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா அவன் ஆணுங்கிற வகையில வந்து நான் ஏசினதை மன்னிச்சுக்கேன்னு சொல்லி நேரா சொல்ல மாட்டான். வேற ஏதாவது வகையில கூல் பண்ணலாமா, வேற ஏதாவது நான் கோபமா இல்லைன்னு காட்ட பார்க்கலாமா நினைப்பாங்க. பெண்கள் அதை விளங்கிக்கணும். அவன் சுத்தி சுத்தி வாராரு, மன்னிப்பு கிட்ட கேட்கல, ஆனா பின்னாலே சுத்துறாரு, வந்து பாக்குறாருன்னு சொன்னா அவர் செஞ்சதுக்காக வருத்தப்படுறாரு. இதுக்கு மேலே நாங்க கோபம் காட்டிட்டு இருந்தோம்னு சொன்னா வருத்தம் திரும்ப கோபமா மாறிடும். என்னதான் இருந்தாலும் நான் ஆம்புல நான் பழிஞ்சு போறேன், அவன் வந்து மரகளை மோத்த சுட்டிட்டு இருக்கா என்று மரகம் மாறிடுவான். எனவே அந்த நேரத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உங்க நிலையை நீங்க சொல்லிக் கொள்ளலாம். ஆக இந்த அதாவது இந்த டெக்னிக்குகள் குடும்ப வாழ்க்கையில வருகிற போது கட்டாயமாக தேவையா இருக்குது.